ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வரி சுருள். சரியா, ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் சொலினாய்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, ஒரு வரி சுருள் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு தான்பா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக, அதாவது கம்பி மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை சுற்றுவாங்க. சரியா, அதாவது சுருள் வடிவில், என்ன வடிவில்ப்பா, சுருள் வடிவில் நீளமாக இருக்கிற கம்பியை சுருள் வடிவில் நெருக்கமாக சுற்றுறோம். அப்படி சுற்றும் போது உருவாகக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் வரி சுருள், ஆங்கிலத்தில் சொலினாய்ட். சரியா, அ லாங் லென்த் கண்டக்டர் இஸ் வவுண்டட் க்ளோஸ்லி இன் த ஷேப் ஆஃப் ஹெலிக்ஸ். ஹெலிக்ஸ்ன்னு சொன்னா அந்த டிஎன்ஏல நீங்கள் படிச்சிருப்பீங்கப்பா, அந்த மாதிரி சுத்துற அமைப்புக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கப்பா, வரி சுருள். இப்ப இந்த வரி சுருள் வழிய நீங்க மின்சாரத்தை செலுத்துறீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதை வந்து பேட்டரியோட எதோட இணைச்சிருக்கீங்கப்பா, இந்த மாதிரி இருக்கிற அமைப்புக்கும். இப்ப ஒரு முனைய பேட்டரியோட எதை இணைச்சிருக்கீங்க, பாசிட்டிவ், இன்னொரு முனை என்னதுப்பா நெகட்டிவ் இணைச்சிங்கன்னா இது வழியா மின்சாரம் உள்ள போகும், இது வழியா எங்க வரும்பா, வெளியில வரும். சரியா, ஸோ இப்படி மின்சாரம் போகிறதுனால உங்களுக்கு என்ன உருவாகும்னா அதை சுற்றி என்ன புலம் உருவாகும்பா, காந்தப்புலம். வென்எவர் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சொலினாய் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட். சரியா, இப்போ இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காயிலும், இந்த ஒரு ஒரு காயிலும் ஒரு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்பா, இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் பி ஒன் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இது பி டூ வரும், இது அளவு என்ன இருப்பா பி த்ரீ, இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்பா. இப்போ நீங்கள் இதோடைய மொத்த காந்த புலம் கண்டுபிடிக்க நினச்சிங்கன்னா ஒவ்வொரு சுருள்கள் இருக்குல்லப்பா, ஈச் ஸ்டாண்ட் வில் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்பொருந்தணும். சரியா, அதாவது என்ன செய்யணும்பா, மேற்பொருந்துதல். மேற்பொருந்துதல் பற்றி நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசனில் என்னஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வரிச்சுருளினால் ஏற்படக்கூடிய மொத்த காந்தப்புலம் நமக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு சுருளில் ஏற்படக்கூடிய காந்த புலங்களை நம்ம என்ன செய்யணும்பா, மேற்பொருந்தணும், ஒன்றோடு ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிச்சுருளினால் ஏற்படக்கூடிய மொத்த காந்த புலம் நமக்கு என்ன செய்யும்பா, கிடைக்கும். ரைட், இப்ப காந்தப்புலத்தினுடைய அளவை நம்ம வேற மாதிரி மெஷர் பண்ணலாம். சரி, அதனுடைய திசை வேணும் அப்படின்னா அதுக்குத்தான் நமக்கு ஒரு விதி இருக்குப்பா, வலது உள்ளங்கை. சரியா, அதாவது வலது உள்ளங்கை விதின்னு சொல்லுவாங்கப்பா, ரைட் ஹேண்ட் பாம் ரூல். ரைட் ஹேண்ட் பாம் ரூல் நல்லா கவனிச்சுக்கோங்க, அதாவது என்னுடைய வலது கையிலப்பா நான் இந்த எதப்பா, இது பேர் என்னது, வரிச்சுருள். வெரி குட், இந்த வரிச்சுருளை என்னுடைய வலது உள்ளங்கையில வச்சேன்னா இந்த விரலை மடக்கிறேன்லப்பா, நல்லா கவனிங்க, இந்த விரலை மடக்கிறேன்ல, இந்த மடக்கக்கூடிய விரலின் திசையில் மின்னோட்டம் போச்சு அப்படின்னா நான் நீட்டி வச்சிருக்கேன்ல தம், என்னுடைய கட்டை விரல், அந்த திசையில எந்த புலம் இருக்குன்னு சொல்றாங்கப்பா, காந்த புலமானது இருக்கும். அதாவது நான் இதுல ஒரு படமா வரைஞ்சு காமிக்கிறேன், இந்த மாதிரி சுருள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி மின்னோட்டம் போகுது அப்படின்னா இது வழியா வெளியேறுது, காந்த புலம் இப்படி கிடைக்கும் இந்த டைரக்ஷன்ல. இந்த டைரக்ஷன்லப்பா, இந்த டைரக்ஷன்ல நமக்கு என்ன செய்யும்பா, காந்த புலமானது நமக்கு என்ன செய்யும்பா, கிடைக்கும். நல்லா கவனிங்க, என்னுடைய வலது கையில உள்ளங்கையில நான் அந்த வரிச்சுருளை உள்ள வச்சுட்டேன், சொலினாய்ட் இஸ் கெப்ட் இன் த பாம் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். தென் த கேர்லிங் ஆஃப் த ஃபிங்கர் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். கேர்லிங்னா அந்த வளைகிறதுப்பா, இது மின்னோட்டத்தின் திசையை காட்டுனா நான் அந்த நீட்டி வச்சிருக்கேன்லப்பா, என்னுடைய கட்டை விரல் இது எதை குறிக்கும்பா, காந்த புலத்தினை குறிக்கும். எக்ஸ்டெண்ட் ஆஃப் மை தம் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, புரியுதா? ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் பாம் ரூல், தமிழில் சொல்லப்போனால் வலது உள்ளங்கை விதி. ரைட், இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், வெளியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்பா.
கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த மாதிரி சொலினாய்டு இருக்கு அப்படின்னா, இப்படி சொலினாய்டு இருக்கு, இதை நம்ம இதில் இணைச்சிருக்கோம்பா, ஒரு பேட்டரியோட இணைச்சிருக்கோம் அப்படின்னா கரண்ட் உள்ளே போய் என்ன செய்யும்பா, வெளியில் வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்பா உள்ளுக்குள்ள. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு இங்கே தான்பா என்ட்ரு ஆகும், இங்கே கரண்ட்டு வெளியில் வருது. கரண்ட் இங்கே என்ட்ரு ஆகுது அப்படின்னா இது வந்து வளஞ்சுழியாக போகும்பா, சரியா? ஆங்கிலத்திலே சொல்லிடுறேன், கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போ. அப்படி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா இந்த எண்டு, இந்த எண்டு நம்ம படிச்சிருப்போம்பா, இந்த மாதிரி படிச்சிருப்போம், ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க, முன்னாடி எடுத்து பார்த்துக்கோங்க. அப்ப இந்த எண்டு உங்களுக்கு எதா இருக்கும் அப்படின்னு சவுத், அதாவது கரண்ட் என்ட்ரு ஆகிற இந்த இது. அதே நேரத்தில் கரண்ட் இப்படி வெளியில வருதுலப்பா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸா. அந்த ஆன்டி கிளாக்வைஸா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னோட டைரக்ஷன்ல இருக்கும், சரியா? அப்ப அந்த முனை எதா இருக்கும் அப்படின்னா, அதாவது மின்சாரம் எதா போறதுனாலப்பா, மின்சாரம் இடஞ்சொலியாக போறதன் காரணமாக அந்த முனை வந்து உங்களுக்கு என்ன முனையா இருக்கும்பா, ஒரு வட முனையாக இருக்கும். இது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட்ல. அப்ப மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வரைஞ்சிங்க அப்படின்னா எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொலினாய்டு இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சொலினாய்டுனால உருவாகக்கூடியது, இப்போ கரண்ட் இது வந்து இங்கே தான் கரண்ட் உள்ளே போகுது, இங்கே தான் கரண்ட் உள்ளே போகுது, கரண்ட் இங்கே தான் வெளியில் வருது அப்படின்னா இது சவுத்தாக இருக்கும்பா, இது நார்த்தாக இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆக்சஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், சாரி பேர்லலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அச்சுக்கு இணையாக இருக்கும்பா. வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இந்த மாதிரி, சரியா? வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதே காந்தப்புலம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்பா, இந்த அச்சுக்கு இணையாக இருக்குல்ல, சரியா? பேரலல் டு த ஆக்சஸ், அதாவது ஆக்சஸ்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ இந்த வரிச்சுருள் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு கம்பி போகும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கப்பா, அச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அச்சுக்கு இணையாக பார்த்தீங்க அப்படின்னா காந்தப்புலம் சீராகவும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும்பா, இணையாகவும் காணப்படும். அப்போ ஒரு வலிமையான காந்தப்புலம், அதாவது உள்ளே உள்ளே வீவெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா வலிமையாக இருக்கும்பா. அதே நேரத்தில் வெளியில் நீங்கள் வர வர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வலிமை எப்படி இருக்கும்பா, குறைந்து காணப்படும். கரெக்டாக டைரக்ஷன் வரைகிறதா இருந்தால் இந்த மாதிரி வரும், எங்கே இருப்பா, நார்த்லேருந்து ஆரம்பித்து எங்கே போகணும், சவுத்தில். அதே அது உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சவுத்துலேருந்து ஆரம்பித்து எங்கே போகும்பா, நார்த்துக்கு போகும். இது படிச்சிருப்பீங்க. வெளியில் வந்து எப்பயுமே எந்த டைரக்ஷனில் இருக்கணும், நார்த் டு சவுத் இருக்கும். இன்சைட் த மேக்னெட் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு பார் மேக்னெட் மாதிரியே இருக்கும். ஒரு பார் மேக்னெட் வரைஞ்சிங்கன்னா சவுத், நார்த் வரைஞ்சிங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி. அப்போ ஒரு வரிச்சுருளில் மின்னோட்டம் பாயும் போது அது கிட்டத்தட்ட உங்களுக்கு எது மாதிரியே இருக்கும்பா, ஒரு சட்ட காந்தம். இட் பிஹேவ்ஸ் லைக் அ பார் மேக்னெட், இட்ஸ் பிஹேவ் லைக் அ என்னதுப்பா, பார் மேக்னெட், சரியா? இதுதான் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுப்பா, சொலினாய்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது என்ன அப்படின்னு இந்த சொலினாய்டுடைய லென்த், அதாவது நீளம்னு சொல்லுவாங்கப்பா, வரிச்சுருளினுடைய என்னதுப்பா நீளம், நீளம் அதோட விட்டத்தோட ஒப்பிட்டீங்கன்னா அளவு எப்படி இருக்கும்பா, ரொம்ப 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 பெருசா. When you compare the length of the solenoid with the diameter, the length is much 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 more, மிக மிக என்னதுப்பா அதிகமாக என்ன செய்யப்படும்பா, காணப்படும். அப்ப இப்ப நம்ம காமிச்ச மாதிரி சொலினாய்டு இப்படி வட்டமா தான் இருக்கணுமா, சரியா? அப்படிலாம் கிடையவே கிடையாதுப்பா, எந்த ஷேப்லனாலும் இங்கே வச்சுக்கலாம், சரியா? எந்த ஷேப்லனாலும் ஒரு சிலிண்டருக்கு ஷேப்பு கொண்டு போகலாம், இல்லைன்னா என்னதுப்பா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு கொண்டு போகலாம், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எதுலனாலும் நீங்கள் சிலிண்டர் வச்சுக்கலாம், அதாவது சொலினாய்டை வச்சுக்கலாம். பட் நம்ம பாடத்தில் டிஸ்கஸ் பண்ணது ஃபுல்லாகவே எது மாதிரி தான், இந்த மாதிரி வட்ட வளையம், இந்த மாதிரி வட்ட வளையத்தை வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்கப்பா, டிஸ்கஸ் என்ன செஞ்சுருக்காங்கப்பா, பண்ணியிருக்காங்க. அதாவது வரிச்சுருளுக்கு உள்ள உருவா போகக்கூடிய காந்தப்புலம் வந்து எங்க இருந்து எங்க இருக்கும், தென்புலத்துல இருந்து ஆரம்பிச்சு எங்க இருக்கும்பா, வடபுலத்துல இருக்கும். ஜஸ்ட் லைக் எ பார் மேக்னெட், ஒரு சட்ட காந்தத்துல இருக்கிறது மாதிரியே தான். சட்ட காந்தத்துல பாத்தீங்கன்னா வெளியில தான்பா வடபுருவத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த புருவத்துக்கு போகும்,
எந்த துருவத்துக்கு வரும், தென் துருவத்துக்கு வரும், இந்த மாதிரி இருக்கும் சரியா. ஆனா உள்ளுக்குள்ள கண்டினியூட்டி வேணுங்கிறதுனால இந்த சவுத்துல இருந்து ஆரம்பிச்சு எங்க போகும்பா, நார்த்து போகும். இதே மாதிரி எது இருக்கும்பா, பரிசொல் இருக்கும். இப்ப இந்த நார்த்து இது சவுத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப மின்சாரம் இங்க போகணும், இது வழியா எங்க போகணும்பா, வெளியில போகணும். அப்ப உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆஃப் ஹோர்சஸ் இப்படி போகும், இப்படி போகும் சரியா. வெளியில பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க வரும், இந்த டைரக்ஷன்ல என்ன வரும்பா, மாறி வரும். இதுதான் நமக்கு என்னதுப்பா வரிச்சொருளை பத்தி நமக்கு கொடுத்துருக்க விஷயம். அனைவருக்கும் நன்றி.